I request both the PDGs and DGE to join in. அப்படியே பின்னாடி வாங்க. என்ன பண்ண
அவர் மூஞ்சி மறைக்கும். ஆ கீழே கீழே ரைட். ஓகே அப்போ நீங்க தான் எடுத்து கொடுப்பீங்க என்ன? நான் எடுக்க மாட்டா சொல்லிட்டேன் சரியா? ராஜு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களை மேடையில் அமர்வுபடி கேட்டுக்கொள்கிறோம். ஏதோ வச்சிருக்கோட மாட்டிருக்கேன். ஷால் வந்து தரவு போட்டுக்கலாம். தயவு செய்து ஷால் பெற போட்டுக்கலாம் பிளீஸ். தயவு செய்து இல்லையா? President, Secretary, Passage Governor, who has very meticulously submitted the felicitation, my good friend, Lieutenant Passage Governor. மேடையிலிருந்து ஷாஜான் அவர்களை பேசுகிற பொழுது என் மனதிலே தோண்டிக் கொண்டிருந்தது, எதை பேசலாம்? என்னை பொறுத்த வழியில் ஒருவர் பிறந்த நாள் கொண்டாடுகிறார் என்று சொன்னால் அது ஒரு விழா, குடும்பத்தார் அதை நடத்தலாம். ஆனால் ஒரு சங்கம் நடத்துகிறது என்று சொன்னால் வந்திருக்கிறவர்களுக்கும் அது பங்கு பெறுபவர்களுக்கும் அந்த பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களுடைய வாழ்க்கை ஒரு படிப்பனையாக இருக்க வேண்டும். அந்த வகையில் அவருடைய வாழ்க்கை குறித்து எனக்கு இரண்டு மூன்று காரியங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. அன்பு நண்பர்களே, this is being celebrated by the Rotary Club so that in the we are Rotary families conducting this felicitation function. அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய ரோட்டரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் சிலர் ரோட்டரியை நேசிப்பார்கள், சிலர் ரொட்டேரியனை மாத்திரம் நேசிப்பார்கள். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ரோட்டரியை நேசிப்பது என்பது வேறு, ரொட்டேரியனை நேசிப்பது என்பது வேறு. ரோட்டரி நேசித்து ரொட்டரியில் நேசிக்கிற ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரையில் மதிப்புக்குரிய ஆறுமுக பாண்டியன் அவர்கள் தான். காரணம், இந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களுடைய பெயரும் தெரியும். இன்னும் சொல்ல போனா அவன் அப்பா பேரும் தெரியும். எப்ப பிறந்த நாள், அவங்க வீட்டுல காது குத்து அன்னைக்கு எல்லாமே தெரியும். அத்தனைக்கு ரொட்டரி மண்டலத்தில் மிங்கிளான ஒரு லீடர். ஸ்டில் தட் இஸ் ஹேவிங் சச் எ காண்டாக்ட் வித் ஈச் அண்ட் எவ்ரி ரொட்டரி நம்பர் 23212. இன்னும் சொல்ல போனால் வெளியில் இருக்கிற அத்தனை லீடர்ஸையும் தெரியும். காரணம் என்ன என்று சொன்னால் இவர் ரோட்டரியை வைத்திருக்கிற அந்த மதிப்பு. அதான் சொன்னேன்,
ரோட்டரியை நேசிக்கிற, ரொட்டரியனை நேசிக்கிற ஒரு தலைவர் என்று சொன்னால் இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிற நம்முடைய ஆரம்ப பாண்டியன் அவர்கள். அன்பு நண்பர்களே, நான் முன்பு சொன்னது போல ஒரு படிப்பினை இரண்டு விஷயங்கள் நான் எங்களிடம் ஒருவரை புகழ்த்தி அல்லது பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் நடந்த சம்பவத்தை சொல்லுவதுதான் எனக்கு வழக்கம். யாரை கேட்டாலும் கண்ண மொழி கேட்கிற முதல் விஷயம் பிடி ஜேபி இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இதனுடைய அனுபவம், நான் வந்து கவர்னரா எலெக்ட் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சுது. ஸோ எங்களோட பேட்ச்மேட்ஸ் எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்றோம். அப்ப சம்மந்தமே இல்லாத ஒரு மாவட்டத்துல இருந்து ஒருத்தர் அவர் வந்து என்ன கேட்கிறாரு, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல பிடி ஜேபி எப்படி இருக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் அப்படின்னு. இல்லை, நான் வந்து ஒரு வருடம் வந்து எங்கள் மாவட்டத்துக்கு வந்திருந்தார், சிறப்பு பேச்சாளராக வந்திருந்தாங்க. வந்திருக்கும் போது அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் போட்டிருக்க கோட் ரொம்ப நல்லா இருக்கு, அழகாக இருக்கு அப்படின்னு என்ன கேட்டேன். அவர் மீட்டிங் முடிஞ்சோட இந்த கோட்டை கழட்டி என்கிட்ட கொடுத்து போட்டுட்டு இந்த கோட்டை போட்டு சீக்கிரம் கவர்னர் ஆயிடுறோம்னு சொல்லி வாழ்த்துட்டு போனார். அது வந்து உண்மையாகவே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பேட்ச்மேன் டிஜி ராகவன் சொல்லி 2908 இருக்கிறாரு ஓசூர். அதே போல் எங்கு சென்றாலும் போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஒரு டீம் வந்து லேடி ரொட்டேரியன்ஸ் காஷ்மீர் டு கன்னியாகுமரி டு காஷ்மீர் வந்து ஒரு ரேலி ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களுக்கு திருநெல்வேலியில் ரிசீவ் பண்ணோம். கவர்னர் முத்தனாஜி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ணி இங்கேயோட பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் கிட்டத்தட்ட ஒரு 25-30 ரொட்டேரியன்ஸ் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தோம் திருநெல்வேலி மாவட்டத்தோட சிறப்பு, இங்கே உள்ள ரோட்டரி ப்ராஜெக்ட்ஸ் கிளப்ஸ்ன்னு எல்லாம் முடிச்ச அப்புறம் பிடிஜி ஏபி வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சென்னை மெம்பர்ஸ், ஆல் ரொட்டேரியன்ஸ் ஆர் ஃப்ரம் சென்னை 3-2 டிஸ்ட்ரிக்ட். அவர் என்ன செஞ்சாலும் அது வந்து புதுமையாக இருக்கும். அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் கவனம் தரணும். இன்னைக்கு யார் என்ன ப்ராஜெக்ட் செஞ்சாங்கனாலும் இது ஏபி மாமா முன்னாடி இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கிறவர். அவர் ஆசமா என்ன வந்துட்டு வரவேற்று அவங்க வந்துட்டு கடைசியில் வந்துட்டு எனக்கு கார் வரைக்கும் வந்து எனக்கு எழுதி விட்டாங்க. அதை நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதுதான் ஃபேமிலி பிளஸ் ஸோ ஒரு பாசம் இருந்தவர்கள். ஸோ அவர் ஜவஹர்லால் சார் சொன்னாங்க, அவர் கவர்மெண்டே வந்துட்டு அவங்க ப்ராஜெக்ட்ஸை ஃபாலோ பண்ணிச்சு. அவன் உண்மையாக வந்துட்டு அவங்க கொடுத்த சைக்கிள் ப்ராஜெக்ட் வந்துட்டு கவர்மெண்ட் தான் திரும்ப வந்து அவங்க. ஸோ அவங்க ஒரு ட்ரெண்ட் செட்டர் அனைவரையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்க வந்துட்டு ஒரு மாடலாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி சேவை செய்வது ரோட்டரி, வாட் இஸ் ரோட்டரி மீன்? ஸோ நம்ம வந்துட்டு நம்மளால முடிந்தது அடுத்தவங்க. ஸோ ஹி டஸ் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், அனைவருக்கும் சேவைகள் செய்வது அனைவரும். ஸோ அண்ட் நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு சிரித்த முகம். இடையே வந்துட்டு ஒரு மேரேஜுக்காக நாகரில் வந்திருந்தாங்க. ஸோ அது லேட் ஆச்சு. அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் எங்கள் ஹாஸ்பிட்டல். சடனாக ஃபோன் பண்ணாங்க, இவரேஷனா இங்கே வந்திருக்கிறேன் வந்துட்டு நான் ஒரு இன்னொரு சர்ச்சுக்கு வந்துட்டு இன்னொரு 2 hours ஆகும். ஸோ வந்து என்னோட ஓபியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours நானும் மனைவியும் அவங்களும் வந்து நிறைய காரியங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கைடிங் ஃபோர்ஸ், ஹி ஹஸ் பீன் அ கைடிங் ஃபோர்ஸ் டு லாட் ஆஃப் அஸ். ஸோ கைட், ஸோ ஹி ஹஸ் பீன் அ கைட், ஹி ஹஸ் பீன் அ ஃபிலாசபர். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் சார். ஸோ என்னால் வந்து அவங்களை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயது இல்லை, பட் அவங்க மனைவி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுங்க. Respected the Council of District Governors, the Council of Assistant Governors, to me to greet the great personality, Mr. Arun Pandey. You know that everybody here emphasized the points concerning his liberal donation to the needy. யாரெல்லாம் அவர்களை நாடி வருகிறார்களோ அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளலாக இங்கே இருக்கின்றார். நாம் கேள்விப்பட்டிருப்போம் புராணங்களிலே கர்ணன் எப்படி தன்னுடைய செல்வத்தை ஏழை எளிய மக்களுக்கு வாரி இழைத்தான் என்பதை நாம் காணக்கூடிய ஒரு கர்ணனாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ரொட்டி என்று சொன்னால் தொண்டு செய்யக்கூடிய ஒரு பன்னாட்டு நிறுவனம்,
அது எப்படி இருக்கிறது, அதனுடைய செயலாக்கம் என்ன என்பதை ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்க்கின்ற பொழுது அதற்கு ஒரு வடிவம் கொடுக்க முடியாது. நாம் காண்கின்ற இன்டர்நேஷனல் ஒரு அமைப்பினுடைய ஒரு மனித உருவம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஆர்வம் பண்ணின ஆச்சர். எப்படி பேசணும்னு தெரியும், ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப நான் தடவை ஒரு வார்த்தை கூட நான் என் பிறந்த நாளை பத்தி ஏதாவது செய்யுங்க என்னவும் பண்ணுங்க யார்கிட்ட கூட நான் பேசல. போன வருஷம் தான் எல்லாத்தையும் பேசினேன், ஆனா அந்த தடவை நான் ஒரு லட்சம் கூட சொல்லல. ஆனா எங்க கிளப் மெம்பர்ஸ் இவ்வளவு சிறப்பாக எல்லோரும் பிரமிக்கப்படக்கூடிய அளவுக்கு பல முன்னாள் செய்து முடிச்சிருக்காங்கன்னா அது எனக்கு உண்மையிலே பெருமிப்பா இருக்கு. அது உங்களுக்கெல்லாம் தெரியாது, இதுல ஒரு ஆள் வந்து பேசினவர் வந்து எல்லாரும் எல்லா கவர்னர்ஸ் டைரக்டர்ஸ் ஒரு ஆள் வந்து பேசினவர் வந்து ரொட்டேரியன் அல்லாதவர்களுக்கு சொல்லுங்க, அவர் தான் ரவீந்திரன். அவர் வந்து ரோட்டரி ரோட்டரியில அவருக்கு நிகர் வேற யாருமே கிடையாது. ரோட்டரியில இத்தனை வருட 110 ஆட்சிகளமா இருக்கட்டும், வட்டவர் மேபி கேஸ் ஆட்சிகளம் சொசைட்டி மெம்பர் சொல்லுங்க, அப்பேற்பட்ட ஆட்சிகளமா இருக்கட்டும், ரோட்டரிக்கு ஒரு மெருகூட்டி ரோட்டரி ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் செஞ்ச ஒரே மனிதர் எனக்கு தெரிஞ்ச அளவில் அவர்தான். அவருக்கு கவர்னர் ஆகும் போது தான் சிவில் பைபர் கேட் ஆச்சு. பைபர் மதுரையில இருந்து பைபர் கேட் ஆகும் போது அவருக்கு இவச எலக்டட் கவர்னர். ஆனா சிலோன் பார்லிமெண்ட் பாசிட்டிவ் ரெசல்யூஷன், முதல் கவர்னர் வந்து ஒரு சிங்களவராக தான் இருக்கணும், தமிழரா எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சிலோன் கவர்மெண்ட் பாசிட்டிவ் ரெசல்யூஷன். எங்க ரோட்டரி பத்தி தெரியும், நாங்க எல்லாத்துக்கும் வேலை, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க, யுனைடெட் நேஷன்ஸுக்கே வந்து சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுத்தவங்க. அவங்க அப்படின்னா நீயே இருந்துப்போ, நாங்க இவருதான் கவர்னர் இல்லாட்டா கிளப்பு டிஸ்ட்ரிக்டே கிடையாதுன்னுட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவருடைய செயல்பாடுகளால் அதே அமெரிக்க அரசாங்க சாரி சிலோன் கவர்மெண்ட் அவருக்கு சிகாமணி அவார்டு, ஞான சிகாமணி அவார்டு, ஹையஸ்ட் அவார்டு, பத்மபூஷன் மாதிரி அவார்டு கொடுத்து அதுக்கு அடுத்தால் அவருக்கு வந்து ஹி ஹஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் எ அம்பாசடர் டு யுனைடெட் யுஎஸ்ஏக்கு போட்டாங்க. அதுதாங்க ரோட்டரி, நீ கொடுத்த அவார்டை நான் எடுத்துக்கிட்டேன், ஆனால் நான் வந்து யுஎஸ்ஏ பாடுற அம்பாசடர்லாம் இருக்க விரும்பலை, நான் ரோட்டரிக்கு அம்பாசடர் இருக்கணும்னு சொன்னார். சச் எ கிரேட் பர்சன், அவர் எப்படி வந்து என்னை வாழ்த்துனார்னு பாருங்க. அதனால இதுக்கு நான் எதுக்காக எக்ஸாம்பிள் சொல்றேன், அங்கே இருக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எல்லாம் பேசின அவ்வளோ பேருக்குமே நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். சாகரானா இருக்கட்டும், அவங்க குடும்பத்தில் அவங்க பிள்ளைகள்லாம் அவருக்கு மேலே என் மேலே பாசமாக இருக்கும், அசோகா இருக்கட்டும், இவர் இவன் நம்ம சத்யா பிள்ளையா இருக்கட்டும், அவர் வந்து டெப்டி மேயர் வந்து என் அன்பு தம்பி, நமக்கு ஒரு வகையில் நிறைய வரும் புகழெல்லாம் கிடைக்கிறதுக்கு அவரும் காரணம். ஏன்னா கோவிட் டைம்ல வந்து யாருமே வெளியே வர முடியாத நேரத்தில் அவர் வந்து அந்த உங்களுக்கு வந்து லாரி லாரியே அரிசி கொடுத்தார். அண்ணன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 3 லாரி அரிசி வந்து நின்னுது, நான் வந்து இறங்குறேன், கார்பரேஷன் அபிஷியல்ஸ் எல்லாரும் நின்னாங்க, என்ன ரிசீவ் பண்ண விதமே வேற, என்டையர் திருநெல்வேலி கார்பரேஷன் வந்து நான் வந்து இறங்கி போய் அப்போ எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன் கோவிட்ல தான் எல்லாத்தையும் பேசக்கூடாதுல, நீங்களே எல்லாத்தையும் கொடுங்க தரிசி கொடுப்பாருன்னு ஜி கிவ், அதை என்டையராக ஸ்பான்சர் பண்ணது அவர் தான். அதே நேரத்தில் தான் யாரும் வருவாங்க மகாராஜன், 3-4 மாசமா அவங்க குடும்பமே சமைச்சு வந்து கோவிட் ஆளுக்கு போட்டாங்க. மாதிரி ஒவ்வொருவரும் வீழ்ச்சியும் இருக்காரு. சைக்கிள் மாத்திரம் திட்டம் இல்லை, தாலிக்கு தங்கமும் அவருடைய முன்னோடி திட்டம் தான் அவர் கொடுத்தது தான், தாய்ப்பால் முன்னோடி திட்டம் அங்கே உட்கார்ந்துருக்கு அசோக் தத்ராஜ். அது மாதிரி அண்ணா காப்பீடு திட்டம், மர்மலட்சுமி திட்டம், வறுமும் காப்போம் திட்டம் எல்லாம் நம்ம பண்றதா, வேற யாருமே கிடையாது. ரோட்டில் வேற யாரும் பண்ணல, நம்ம மாவட்டத்துல இருந்தா பண்ணிருக்கோம். கேஆர் இருக்காருன்னா அவர்தான் கொண்டு வந்தாரு நீர் திட்டம், குளத்தெல்லாம் தீர்வாரு.
அதனால இந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தர் லைஃப் வந்து எனக்கு நான் வந்து அதில் ஒவ்வொருதான் இருக்கேன். நான் வந்து ரோட் ஒவ்வொருதரையும் பேரை சொல்லி சொல்லி நான் பேசலாம். 7 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தா கண்டிப்பா பேசியிருப்போம். ரொம்ப லேட் ஆகிட்டு எல்லாம் சாப்பிட போனோம். அதனால யாரு பேரையாவது நான் விட்டுருந்தோம்னா நீங்க வந்து தப்பா நடக்க கூடாது. ரெண்டு சேர்ந்துருக்கலாம்ல அங்க பாருப்பா ரேமஜி. ஓகே தேங்க் யூ. ஆ
ஜி ஓகே டன். யார் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆள் கூப்பிட்டு வரவங்க ஏர்க்கம் ஆடுற அவன் இவங்கெல்லாம் சண்டை போடுவான். நீ வேணாலும் சிவாஜி கணேசன் நடிச்ச படத்துல ரெங்காராவ ஏர்க்கம் ஆடுறான். ஓகே அரக்கையே போட்டு முழுக்கை போட்டது எச்சில இருக்கு. செல்வம் அடுத்த வருஷம் ஜோடியோட வரலாம்.